IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் சொல்லிக்கிறது. நான் உங்க பவி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாதுளப்பழ ஜூஸ வெறும் வயித்துல குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மாதுளைப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நியூட்ரியன்ட் உள்ள ஒரு ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னா, நார்மலா எல்லாருக்குமே நல்லது. முக்கியமா சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்பவே கம்மியாகும், ரத்தத்தோட சக்கர அளவு சீரா இருக்கும். டைப் 2 சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே நல்லதா தான் முடியும். மாதுளை ஜூஸ் குடிக்கிறது மூலமா தலைமுடி ரொம்பவே அடர்த்தியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். அதனால முடி உதிருதுன்னு கவலைப்படுறவங்க, முடி வளரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் டெய்லி வெறும் வயித்துல மாதுளை ஜூஸ் குடிக்கலாம். இதயத்துக்கு மாதுளை ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதயத்துல ஏற்படுற நோய்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சீக்கிரமா குணப்படுத்திடும். அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். ரத்த குழாயில ஏற்பட்டிருக்க அடைப்பை எல்லாத்தையுமே இது தடுத்துரும். இரும்பு சத்து மாதுளை பழத்துல அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு விட்டமின் சி இது நிறையவே கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. வறட்டு இருமல் இருக்கவங்க மாதுளப்பழ சாரோட இஞ்சி சாரையும் கலந்து ஒரு சம அளவுல குடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே வறட்டு இருமலும் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு மென்சஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா 40 நாள் தொடர்ந்து மாதுளப்பழ ஜூஸ் குடிச்சாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் ரொம்ப சீக்கிரமாவே சால்வ் ஆயிடும். நினைவாற்றல் இல்லாதவங்க, மெமரி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களா மாதுளை ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அதிகமாகறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி மாதுளப்பழ ஜூஸ்ல பல நன்மைகள் இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்வர்ட்ஸ்ல இது பண்ணிட்டு அது பண்ண உடனே அண்ட் அப்புறம் வந்த உடனே ஆலோவேரா ஜெல் அது யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ஐஸ் கியூப் வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். அதை வச்சுட்டு